ஸ்டைல் ரூல்ஸ். ஸோ சிஎஸ்எஸ்லாம் இப்போ ஏற்கனவே சில சாம்பிள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது என்ன, எதுக்காக என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டைல் ரூல்னு சொல்கிறாங்க. சிஎஸ்எஸ் அப்படின்னா ஒரு ரூல். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, பாடி அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா, இது ஒரு ரூல். இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா செலக்டர். இப்போ பாடின்னு நான் கொடுக்கறது என்னென்னா செலக்டர் அப்படின்னா என்னென்னா இந்த ரூல் எந்த எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வித்தின் பிரேசஸ்க்குள்ளார நம்ம நேம் வேல்யூ பேர்ஸை நம்ம கொடுக்குறோம். ஒன்று கொடுக்கணுன்றது இல்லை, மல்டிபிள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது பாருங்க நேம். ஸோ இது பாருங்க நேம், பேக்ரவுண்ட் கலருங்கிறது ஒரு நேம், பேடிங் அப்படிங்கிறது ஒரு நேம். இது டபுள் டி வரணும், இது தப்பாக இருக்கு. இது வந்து வேல்யூ, இந்த பேக்ரவுண்ட் கலர் இந்த வேல்யூ, இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இப்படி நான் வந்து வேல்யூ செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேடிங் 10 பிக்சல் நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி நான் போடுறது. இது இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டைல் ரூல். ஸோ சிஎஸ்எஸ்னுடைய ஃபவுண்டேஷனே என்ன அப்படின்னா ரூல்ஸ் தான். ஸோ நான் என்னென்ன எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணுன்றத செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறேன், நேம் வேல்யூ பேராக அப்ளை பண்ணுறேன். என்னென்ன இந்த பேக்ரவுண்ட் கலர் பேடிங் இந்த மாதிரி என்னென்ன நேம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த பர்டிகுலர் பேஜ் போய் பாருங்கள், www.org/tr/css21/propidx propertyindex.html. ஸோ இதை நீங்கள் போய் பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்.